வணக்கம் நண்பர்களே, நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, தனிவட்டிக்கான கணக்குகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். எல்லா மாடல்லையும் நம்ம அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். பயிற்சி 2.4 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். ரூபாய் 35,000 ஆண்டுக்கு 9% வட்டி வீதம், 2 ஆண்டுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, ஆண்டு கொடுத்துட்டாங்க, தனி வட்டி கேட்டுக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா என்ன, I=PNR/100. எல்லா டேட்டாஸையும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, பேசிக் சம்ம. ஓகே, வாங்க அடுத்த வினா பாருங்க. அரவிந்த் என்பவர் ரூபாய் 8,000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியும் மொத்த தொகையும் காண்க. பார்க்க தான் பெருசு, ரொம்ப சிம்பிள். அசல் கொடுத்துட்டாங்க, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, ஆண்டு நம்மளுக்கு தெரியும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், தனி வட்டி கிடச்சிரும். தனி வட்டி PNR/ ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிருவோம். ஸோ மொத்த தொகைனா என்ன, அசலையும் தனி வட்டியும் கூட்டினா தான் மொத்த தொகை. அதான் அதில் போட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், PNR/100 யூஸ் பண்ணி நம்ம எல்லா டேட்டா சப்ஸ்டிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டையும் அசலையும் கூட்டணும்னா நம்மளுக்கு என்ன தெரியும், மொத்த தொகை கிடச்சிரும். ஓகேவா, அதான் இந்த சம்மே. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதம் தனி வட்டியாக ரூபாய் 21,280 செலுத்தினர். அதனால் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இது வந்து அசல் நம்மளுக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அசல் தெரியலன்னா வேறு என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஆண்டு கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, தனி வட்டியாக. அப்போ இது தனி வட்டி, இதை வச்சு நம்ம அசல் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார்முலான்னா I=PNR/100. ஸோ நம்ம பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். பியை வச்சுக்கிட்டு மீது எல்லா டேட்டாஸையும் இந்த பக்கம் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி போட்டோம்னா பி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, புரியுதா அந்த சம்மு? ஓகே, பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் 2,500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் 11,050 செலுத்தினார், கடனை அடைத்தார். இனி வட்டி விதம் எவ்வளவு, என்னென்ன கொடுத்துருக்காங்க இல்லை பாருங்கள், என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசல் கொடுத்துட்டாங்க, 3 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க, மொத்த தொகை, இது வந்து மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. ஸோ வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஐ கண்டுபிடிச்சாதான் நம்ம அதுலேருந்து வட்டி வீதம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு அசல் தெரியும், மொத்த தொகை தெரியும், மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டோம்னா ஐ கிடச்சிரும். ஓகேவா, ஐ கிடச்சிரும். போட்டாங்களா, அதில் போட்டுருக்காங்க. ஐ கிடைக்கணும்னா மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணும். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆர் கண்டுபிடிக்கும். அப்போ ஆரை மட்டும் வச்சுட்டு இந்த டேட்டாஸை இங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி போட்டோம்னா R=10% அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா, ஓகே. அடுத்த சம் பாருங்கள். ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் ஒரு தொகை 16,500 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 22,935 உயரும். வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க, அசல் கொடுத்துட்டாங்க, மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எத்தனை ஆண்டு கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆர் கண்டுபிடிச்சோம் இதே ப்ராப்ளம் மாதிரி. இப்போ என் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாதான் I=PNR/100 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அசல் தெரிஞ்சிருச்சு, மொத்த தொகை தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு என்ன வேணும், ஐ வேணும். ஸோ இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோன்னா எவ்வளோ கிடச்சிரும், ஐ கிடச்சிரும். இப்போ இந்த ஐயை இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா, இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், என் கண்டுபிடிச்சிடலாம். போன ப்ராப்ளத்தில் ஆறு கண்டுபிடிச்சோம், இந்த ப்ராப்ளத்தில் என் கண்டுபிடிச்சோம். ஸோ என் என்ன வருது, 3 ஆண்டுகள் வருது. ரொம்ப 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 ஈஸியான சம்மு. நம்ம சால்வ் பண்ணி போடும்போது பார்த்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா, ஓகே ஓகே. இதோட தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.